ஈடி யார் மேலையெல்லாம் கேஸ் போட்டு யாரையெல்லாம் தூக்கி உள்ளே வச்சாங்களோ, குறிப்பாக அரசியல் தலைவர்கள்லாம் உள்ளே வச்சாங்களோ, அவங்க தொடர்பாக அது கொடுத்துருக்கிற ஆதாரங்களை வச்சுக்கிட்டு ஒரு ஒரு பெயில் பெட்டிஷனையும் ரொம்ப ஆழமாக ஆராய்ஞ்சாங்க உச்ச நீதிமன்றம். மற்ற நீதிமன்றங்கள் அப்படி செய்யலை. ஈடி சொல்கிறத கேட்டுக்கிட்டு என்ன வேணும், இன்னும் நாங்கள் புலனாய்வு முடியலை அப்படின்னு சொன்னதை வச்சுட்டு அந்த பெயில் பெட்டிஷன் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணாங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் அது கொஞ்சம் டீப்பாக போச்சு, எந்த அளவுக்கு பண்ணியிருக்கீங்க என்ன அப்படின்னு வரும்போது அந்த அளவுக்கு ப்ராக்ரஸ் அதில் ஒன்று இல்லை. நீண்ட நாள் இவ்வளோ காலம் வச்சுருக்கிறீங்களே, இது நேரம் வழக்கு விசாரணைக்கு போயிருக்கணுமே, வழக்கு விசாரணை நடந்துருக்கணுமே, இன்னமும் புறநாய்வு தான் இருக்குதா 15 மாதமாக அப்படின்றத நீதிமன்றம் எடுப்பிய கேள்வி செந்தில் பாலாஜி வழக்கில். அதுக்கு வந்துட்டு அவங்க என்னன்னா, இல்லை நிறைய பேர் இருக்கிறாங்க, இவ்வளோ பேர் இருக்கிறாங்க சாட்சியர்கள், இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ பேஜஸ் எவிடன்சஸ் இருக்குது, கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட சாட்சிகள் இருக்காங்க, நாங்கள் அவ்வளோ பேரும் விசாரிக்க வேண்டியிருக்குது அப்படின்ற ஒரு எக்ஸ்க்யூஸை வந்துட்டு இவங்க சொன்னாங்க. இடி இடியை பொறுத்தவரைக்கும் இதில் என்ன பிரச்சனைனா, இந்த கேஸு 2011க்கும் 2016க்கும் இடையே அவர் அமைச்சராக இருந்தபோது நடந்த ஊழலை இவங்க வந்துட்டு கேஸை போட்டிருக்கிறாங்க. போட்டுட்டு அதில் தான் இவங்க வந்துட்டு சட்டத்திற்கு புறம்பான பணப்பரிமாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. அதை நிரூபிக்கணும் அவங்க. இப்போ இவங்க பேங்கில் அக்கௌண்ட்டில் இருக்கிறது, இல்லை இவங்க கைப்பற்றலை, பணம் எதுவும் கைப்பற்றலை, பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிறது, அந்த பணம் தான் இவங்க நிரூபிக்கணும். அது நிரூபிக்கணும்னு எல்லாம் முதல்ல நான் திமுகவை அழிச்சிருவேன் அப்படின்னு நடக்கவே நடக்காது. இந்த நான் நீ அழிச்சிருவேன் இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. மோடியாலேயே முடியல அவளை அதிகாரத்தை வச்சுக்கிட்டு. காங்கிரஸ் முக்த பாரத்தினார் நடந்துச்சாது, நாம் தமிழர் முக்த தமிழ்நாடுன்னா கூட அவரால் நடக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் புனிதமானவர் அப்படின்னா விஜயலட்சுமி கிட்ட போகணும். அது மாதிரி ஏகப்பட்ட பேருக்கு ஒரு ஒருத்தருக்கும் புனிதத்துக்கு ஒரு ஒரு உரைகள் இருக்குது, அது வேற விஷயம், இப்படிலாம் பேசவே கூடாது. ஒரு வழக்கில் 470 நாள் ஒருத்தரை சிறைப்படுத்திருக்கீங்க, என்ன இவர் பண்ண குற்றத்துக்கான அடிப்படையாக நீங்கள் சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணி வழக்கு விசாரணைக்கு ஏன் போல? இதான் நீதிமன்றம் கேட்டுச்சு. அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு எகேன்ஸ்டாக லெட்டர் போட்டாங்கல்ல இடி, எந்தெந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இவர் எந்தெந்த சொத்துக்களை வாங்கியிருக்கிறாருன்றவர்த்த கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. உங்களுடைய சொத்து வரங்கள் என்னான்னு இவங்களுக்கு லெட்டர் எடுத்தார். ஏன்னா நீதிமன்றம் சேர்ந்து அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு எகேன்ஸ்டாக ப்ரொசீட் பண்ணலாம்னு சொல்லிட்ட உடனே இடி லெட்டர் போட்டுருக்காங்க. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன், அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும். செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன், நேற்றைக்கு நைட்டு அவர் புழல் ஜெயிலிருந்து விடுவிக்கப்பட்டு ஜாமீனில் வெளியே வந்திருக்காரு. ஸோ நேற்று ஃபுல்லாக அந்த ரோடே ஒரே டிராஃபிக் ஜாமு, திமுக தொண்டர்கள் எல்லாருமே அங்கே போயிட்டாங்க, அமைச்சர்களும் இன்றைக்கி போய் பார்த்துட்ருக்காங்க அவரை ஒவ்வொருத்தராக. இந்த ஜாமீன் மூலமாக என்ன சொல்ல வராங்க? அமைச்சரவை இது முன்னாடியே எதிர்பார்த்த ஜாமீன் தானா, அமைச்சரவை மாற்றம் வேறு வரப்போகுதுன்றாங்க, என்ன புரிஞ்சுக்கலாம் அந்த ஜாமீன் மூலமாக? இந்த பிணைய விடுதலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடி எதிர்பார்க்கப்பட்டதான்ற ஒரு கேள்விக்கு ஆமானு தான் சொல்ல முடியும். ஏன்னா தொடர்ந்து இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஈடி யார் மேலையெல்லாம் கேஸ் போட்டு யாரையெல்லாம் தூக்கி உள்ளே வச்சாங்களோ, குறிப்பாக அரசியல் தலைவர்கள்லாம் உள்ளே வச்சாங்களோ, அவங்க தொடர்பாக அது கொடுத்துருக்கிற ஆதாரங்களை வச்சுக்கிட்டு ஒரு ஒரு பெயில் பெட்டிஷனையும் ரொம்ப ஆழமாக ஆராய்ஞ்சாங்க உச்ச நீதிமன்றம். மற்ற நீதிமன்றங்கள் அப்படி செய்யலை. ஈடி சொல்கிறத கேட்டுக்கிட்டு என்ன வேணும், இன்னும் நாங்கள் புலனாய்வு முடியலை அப்படின்னு சொன்னதை வச்சுட்டு அந்த பெயில் பெட்டிஷன் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணாங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் அது கொஞ்சம் டீப்பாக போச்சு, எந்த அளவுக்கு பண்ணியிருக்கீங்க என்ன அப்படின்னு வரும்போது அந்த அளவுக்கு ப்ராக்ரஸ் அதில் ஒன்று இல்லை. ரெண்டாவது விஷயம், ஒருத்தரை வந்துட்டு ஒரு கேஸில் எந்த விதமான அடிப்படை ஆதாரங்களும் பலம் வலிமையாக இல்லாத நிலையிலும் கூட நீண்ட காலம் வந்துட்டு சிறையில் வைக்கிறத வந்துட்டு நாங்கள் அனுமதிக்க முடியாது. அப்போ தான் அவங்க சொன்னாங்க, பெயில் இஸ் த ரூல், ஜெயில் இஸ் அன் எக்ஸப்ஷன் அப்படின்ற ஒரு அடிப்படையிலையும், ரெண்டாவது விஷயம் வந்துட்டு ஒருத்தரை வந்துட்டு அன்வான்டாக தேவையற்று நீண்ட காலம் சிறையில் வைக்க முடியாது, வெறும் வாக்குமூலங்களுடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய அதை தான் எவிடன்ஸ்னு காட்டி ஈடி சொல்லக்கூடியதெல்லாம் ஏற்றுக்கிட்டு நாங்கள் அப்படி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் முதல்ல ஜாமீன் கொடுக்க ஆரம்பித்தாங்க. மணீஷ் சிசோதியா, அதுக்கப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவால், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹேமந்த் சோரன், இடையில் ஹேமந்த் சோரன், ஜார்க்கண்ட் முதல்ல முன்னாள் முதலமைச்சர், இப்போ முதலமைச்சர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவிதா, அப்புறம் இப்போ வந்துட்டு செந்தில் பாலாஜி. ஒரு நீண்ட நாள் இவ்வளோ காலம் வச்சுருக்கிறீங்களே, இது நேரம் வழக்கு விசாரணைக்கு போயிருக்கணுமே, வழக்கு விசாரணை நடந்திருக்கணுமே, இன்னமும் புலனாய்வு தான் இருக்குதா 15 மாதமாக அப்படின்றத நீதிமன்றம் எடுப்பிய கேள்வி செந்தில் பாலாஜி வழக்கில். அதுக்கு வந்துட்டு அவங்க என்னன்னா, இல்லை நிறைய பேர் இருக்கிறாங்க, இவ்வளோ பேர் இருக்கிறாங்க சாட்சியங்கள், இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ பேஜஸ் எவிடன்சஸ் இருக்குது, கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட சாட்சிகள் இருக்காங்க, நாங்கள் அவ்வளோ பேரும் விசாரிக்க வேண்டியது இருக்குது அப்படின்ற ஒரு எக்ஸ்க்யூஸை வந்துட்டு இவங்க சொன்னாங்க இடி. அதை நீதிமன்றம் ஏற்கலை. எங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் வச்சுருக்க முடியாது, உங்களுடைய விசாரணைக்கு அவர் ஒத்துழைப்பு தர்றாரா? ஒத்துழைப்பு தர்றதுக்கு ஏதுவாக அவர் ஒரு வாரத்துக்கு 2 முறை வந்துட்டு உங்களுக்கு கையெழுத்து போடுவார், உங்களுடைய அலுவலகத்தில் வந்து கையெழுத்து போடுவார், திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை. 25 லட்சம் அவருக்கு வந்துட்டு பிணைய விடுதலை இது பண்ணுறாங்க.
ஸோ அந்த நாட்டை விட்டு போக முடியாது, பாஸ்போர்ட்டை சரண்டர் பண்ணிடுறாரு. அவ்வளவு தான், அவரை நீங்கள் எப்போ வேணாலும் விசாரணை நடத்தலாம். அவர் ஒருவேளை நீங்கள் சொல்லக்கூடிய எவிடன்சஸ் சாட்சியங்கள் வேறு யாரையாவது வந்துட்டு ஒரு கலைச்சார் அப்படின்னு தெரியாததுன்னா நாங்கள் பெயிலை கேன்சல் பண்ணுவோம்னு சொல்லி ஒரு கண்டிஷனல் பெயிலை அவர் கொடுத்து அவர் விடுதலை பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நேற்று அவருடைய அட்வொகேட் என்ஆர் இளங்கோ பேசும்போது என்ன சொல்கிறாரு, அடிப்படை உரிமைகளின் கருத்தில் கொண்டு தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டே இந்த ஜாமீனை வழங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாரு. அண்ட் அப்படி பார்த்தா ஆரம்பத்தில் அவரை கைது செய்யும் போது அவருக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருந்தாங்க, அண்ட் அதை கடந்து இன்னைக்கு வந்து ஒரு ஆண்டுக்கும் மேலாக இருந்தார். அப்படின்னா சிறையில் என்ன மாதிரியான விஷயங்கள் அவர் அனுபவிச்சிருப்பார் இந்த 1.5 ஆண்டு காலம்? இல்லை, அது அவர் தான் சொல்லணும். சிறையை பொறுத்த வரைக்கும் இங்கே தமிழக அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் இருக்குது. எனவே இதனுடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டது தான் வந்துட்டு குடல் சிறைச்சாலை. அங்கே அவருக்கு பெருசாக வந்துட்டு தொந்தரவுலாம் இருந்திருக்காது, அதை பற்றி கவலைப்பட தேவையில்லைன்றது என்னுடைய நினப்பு. ஆனால் இவங்க அழுத்தம் கொடுத்துருப்பாங்க, ஒரு ஒரு விசாரணையிலையும் வந்துட்டு ஈடி என்னென்ன அழுத்தம் கொடுத்துச்சு அப்படின்றது வந்துட்டு இதுக்கு பிறகுதான் அவர் வந்துட்டு அதை வெளியில் சொல்லணும். அதுவும் அது பெயில் கண்டிஷனில் இதெல்லாம் அனுமதிக்குதா என்ன அப்படின்றத அவர் வந்துட்டு பொறுத்திருந்து பார்க்கணும். அவர் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா, நான் என்ன நிரூபிப்பேன், நான் குற்றவாளி அல்லன்றதை நான் நிரூபிப்பேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஈடியை பொறுத்தவரைக்கும் இதில் என்ன பிரச்சனைனா, இந்த கேஸு 2011-2016 இடையே அவர் அமைச்சராக இருந்தபோது நடந்த ஊழலை இவங்க வந்துட்டு கேஸை போட்டிருக்கிறாங்க. போட்டுட்டு அதில் தான் இவங்க வந்துட்டு சட்டத்திற்கு புறம்பான பணப்பரிமாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. அதை நிரூபிக்கணும் அவங்க. இப்போ இவங்க பேங்க்கில் அக்கௌண்ட்டில் இருக்கிறது, இல்லை இவங்க கைப்பற்றலை, பணம் எதுவும் கைப்பற்றலை, பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிறது, அந்த பணம் தான் இவங்க நிரூபிக்கணும். அது நிரூபிக்கலன்னா எல்லாம் கொஞ்சம் போச்சு. ஸோ அப்படியேப்பட்டது. ஆனால் அந்த கேஸில் நடந்திருக்கிறது என்னென்னா, பாதி பேருக்கு பணத்தை திருப்பி கொடுத்து கேஸை காம்ப்ரமைஸ் பண்ணதாக அந்த பணம் கொடுத்தவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆங்கிள் ஒன்று இருக்குது. ஸோ இதை எப்படி இவங்க நிரூபிக்க போகிறாங்கன்றத நம்ம பொறுத்துறது தான் பார்க்க முடியும். அதனால் இவர் வந்துட்டு இந்த கேஸில் இவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய அடுத்த என்ன அப்படின்னா, சிறையில் வச்சாங்க, இந்த விசாரணை நடத்துனாங்க, ஒரு நாளுக்கு வந்துட்டு அப்படியே தூங்க விடாமல் இந்த விசாரணையெல்லாம் பண்ணுறதெல்லாம் இருக்குது. அது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. ஈடி அவங்களுடைய பவரை முழுமையாக காட்டியிருக்காங்க. அதாவது மோடி அரசு ஈடி வழியாக அவங்களுடைய பவரை காட்டியிருக்காங்க. ஓகே, பட் இப்போ நம்ம முன்னாடி நிறைய பேர் சொன்னீங்கல்ல, மணிஷ் சிசோடியாவா இருக்கட்டும், அரவிந்த் கெஜ்ரிவால், கவிதா, ஹேமந்த் சோரன், இவங்க எல்லாருமே ஓராண்டுக்கு மேல இருந்தாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது, ஒரு சில மாதங்கள் தான் இருந்தாங்க. மணிஷ் சிசோடியா, மணிஷ் சிசோடியா தவிர்த்து எக்ஸெப்ஷனலா இருக்கலாம். இப்ப மணிஷ் சிசோடியாவும் மாசம் ஒரு சீஃப் மினிஸ்டர் உள்ள வைக்கிறதுன்றது என்னது? ஹேமந்த் சிசோடியா உள்ள வைக்கிறதுக்கு முன்னாடி வழக்கு, வழக்கு போட்டதுல இருந்துட்டு உங்ககிட்ட பூர்வாங்க ஆதாரங்களே இல்ல. அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன கேட்டார், என்னை கைது பண்ண வரீங்களே, என்னை விசாரணை நடத்த கூப்பிடுறீங்களே, நான் சாட்சியமாக குற்றஞ்சாட்டப்பட்டவனா, வெதர் ஐ எம் அன் அக்யூஸ்ட் ஆர் ஐ எம் கோயிங் டு கிவ் அன் விட்னஸ் அப்படிதான் கேட்டார். அதுவே நாங்கள் உன்னை கைது பண்ணவனை தான் சொல்லுவோம் அப்படின்னு என்ன அர்த்தம், உன்னை விசாரணைக்கு பண்ணவனை தான். அப்போ என்னது, இது மாதிரி உலகத்தில் வேறு எங்கேயுமே இருக்க முடியாது. இப்படி ஒரு சட்டம், ஈடி சட்டத்தில் சொல்லியிருக்கபடி 65 செக்ஷன் 45 படி இப்படி இருக்கவே முடியாது. ஒன்றுமே இல்லை, நேராக வந்துட்டு கைதுபட்டு ஒருத்தரை போயிடலாம், என்னென்னு உள்ளே இரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்துட்டு வாக்குமூலத்தை ட்ரை பண்ணுறது, எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுறது, இது வந்துட்டு இந்திய அரசமைப்புக்கு எதிரானது. தனக்கு எதிராக ஒரு சாட்சியம் கொடுக்கறது அப்படின்றது, ஒருத்தர் வாக்குமூலம் கொடுக்கறதுன்றது இந்திய அரசமைப்புக்கு எதிரானது. அப்படி ஒன்றத்தை பண்ணி ஒருத்தர் தண்டிக்கக்கூடாதுன்னு அரசமைப்புலேயே இருக்குது. ஒருத்தர் தனக்கு எதிராக வாக்குமூலம் கொடுக்கறத ஏற்றுக்கிட்டு ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லுது. அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதை வந்துட்டு ஆத்தன்டிக் ஆக்குறாங்க. பிஜேபி அரசு கொண்டு வந்த ஈடி திருத்தம் வந்துட்டு அதை பண்ணுது. அப்போது இந்த மாதிரி தான் இவங்க வந்துட்டு போகிறாங்க. ஸோ அந்த ப்ரெஷர் தான் வந்துட்டு இவருக்கும் கொடுக்கப்பட்டது, யாருக்கு, செந்தில் பாலாஜியும் கொடுக்கப்பட்டது, மணிஷ் சிசோதியாவும் கொடுக்கப்பட்டிருக்குது, புரியுதுங்களா, கவிதாவும் கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ அழுத்தத்தை அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நீதிமன்றம் என்ன பண்ணுச்சு, போஸ்ட் எலெக்ஷன் தேர்தலுக்கு பின்னான ஒரு காலகட்டத்தில் இதை சிவியராக பார்க்க ஆரம்பிச்சிச்சு. அந்த அடிப்படையில் தான் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இவங்களுக்கு எல்லாருக்கும் பெயரை கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்களுடைய அடிப்படை உரிமை Article 21, அதன்படி நாங்கள் இவங்களை இதற்கு மேலே உள்ள வைக்க முடியாது. நீங்கள் வழக்கை எப்போ நடத்த போகிறீங்க, எப்போ சார்ஜ்ஷீட்டை ஃபைல் பண்ண போகிறீங்க, எப்போ அது வழக்கு விசாரணை வரும், எப்போ தீர்ப்பு வரும், அது வரைக்கும் இவங்க உள்ளே இருக்கணும் அவசியமற்றது. தண்டிக்கப்படாமல் ஒருத்தர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படாமல் அவர் தண்டிக்கப்பட்ட குற்றவாளியைப் போல நடத்துவதை நீதிமன்றத்தால் ஏற்க முடியாது அப்படின்றது அந்த கன்டென்ஷன். ஓகே, ஸோ அதுதான் அடிப்படையாக பார்த்துருக்குறாங்க. ஸோ இது 6 மாதமா 15 மாதமா 1.5 வருஷமா அப்படின்றது இல்லை. எதுவாக இருந்ததுனாலும் இதை வந்துட்டு நீதிமன்றத்தினுடைய புரிதலுக்கும் அணுகுமுறைக்கும் சட்ட வியாக்கியானத்திற்கும்
நேச்சுரல் ஜஸ்டிஸ்க்கும் எதிராக இருக்கிறதுனால தான் இவங்க விடுவிக்கப்படுறாங்க. ஓகே, அப்போ இந்த ஒரு விடுவிப்பு, ஏன்னா இப்போ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு பாஜகவுக்கு பெரும்பான்மை கிடையாது, கூட்டணி ஆட்சி தான் அமைக்க போகிறோம் அப்படின்ற ஒரு சூழலுக்கு பிறகு தான் இந்த விடுவிப்புகள் அப்படிங்கிறத நம்மளால் தொடர்ச்சியாக பார்க்க முடியுது. மேபி எலெக்ஷன் டைமில் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஜாமீன் இருந்திருக்கலாம், பட் அதன் பிறகு தொடர்ச்சியாக அதை பார்க்க முடியுது அப்படின் போது இது பிஜேபியினுடைய ஒரு ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்லை இடியுடைய ஃபெயிலியர் எடுத்துக்கலாம் சொல்லலாம். அவங்களுக்கு பொலிட்டிக்கல் ஃபெயிலியர் இடியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்துட்டு இது ஒரு தலைக்குனிவு, இது ஒரு பின்னடைவு. நான் என்ன சொல்ல வரேன்னா, அதிகாரிகள் வந்துட்டு அரசு கட்டுப்பட்டு தான் இயங்கி ஆக வேண்டும். அதனால தான் டைரெக்டாக வந்துட்டு நம்ம இடியை குற்றம் சொல்லலை. ஏன்னா இடி ஆன் தர் ஓன் வாலிஷன் இஃப் தே டேக் அன் அப் த கேஸ் தட் அப்ரோச் வுட் ஹவ் பீன் டிஃப்ரெண்ட். அவங்களுடைய அணுகுமுறை வேறையாக இருந்திருக்கும். அவங்களுக்கு அது சுதந்திரமாக அவங்க அணுகணும் அப்படின்னா, நான் ஒன்றும் செந்தில் பாலாஜியை வந்துட்டு ஊழலுக்கு அப்பாற்பட்டவர் குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லலை. இந்த நாடே ஊழலில் மிதக்கும் போது செந்தில் பாலாஜி எப்படியாப்பட்டவர் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ஒரு பத்திரிகையாளர் எனக்கு தெரியும். ஏன்னா அவர் வந்துட்டு இல்லை உண்மை சொல்கிறேன் நான் எப்படி இருப்போ, ஒரு கட்சி வந்துட்டு ஒரு நபருக்கு வந்துட்டு ஒரு மண்டலத்தையே ஒரு 25-30 எம்எல்ஏக்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு மண்டலத்தையே பொறுப்பாக்குது அப்படின்னோம்னா, அவர் ஜெயிச்சு கொடுத்துருவார் அப்படின்னோன்னா எப்படி ஸ்டாலினோட செல்வாக்கு பெற்றவரா என்னது அவர்? அப்போ என்ன இறக்க முடியும் பணத்தை, அதை வச்சு ஆட்களை செயல்படுத்த முடியும். அதான் அது ஆயத்தீர்வையில் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப மக்கள் மத்தியில் அவருக்கு ஒரு செல்வாக்கு அப்படிங்கிறது எல்லாம் சொல்றது எல்லாமே சும்மா தான். யாருக்கு வேணாலும் செல்வாக்கு இருக்குங்க. செல்வாக்குக்கும் செய்த குற்றத்துக்கும் சம்பந்தம் இல்லை. செய்த குற்றம் குற்றம் தான். மக்கள் செல்வாக்கு இருக்கிறதுனால உங்களை விடுவிக்க முடியாதுன்னு உச்சநீதிமன்றம் ஜெயலலிதா வழக்கில் சொல்லலை. உங்களை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கலாம், அது வேற. இங்கே குற்றமற்றவரா இல்லையா அப்படின்றத பார்க்கறது தான் எங்களுடைய வேலை. நாங்கள் அதை தான் பார்ப்போம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லிச்சேன்னா, அப்போ இதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது வருமானத்திற்கு மேல் சொத்து குவிப்பு வழக்கில் வந்துட்டு ஜெயலலிதாவுக்கு எதிராக அப்படி தான் சொன்னாங்க. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஒருத்தர் செல்வாக்கு பெற்றவரா, அரசியல் அவர் எப்படியாப்பட்டவர், அவர் அதெல்லாம் கிடையாது. இந்த அவர் மீது சாட்டப்பட்ட குற்றம் அதுக்கு நிரூபணமாக இல்லையா, அதுதான் பார்க்க வேண்டியது நீதிமன்றத்தினுடைய வேலை. அதன்படி தான் அது போகும். இல்லை ஆனால் அவர் சிறைக்கு போகிறாரு அப்படின்னும் போது ஒரு 3 மாதங்கள் ஆகுது, 6 மாதங்கள் ஆகுது. அந்த டைம்லேயே அவ்வளோதான் செந்தில் பாலாஜியோடைய பொலிட்டிக்கல் கரியரே வந்து இனிமேல் ஸ்பாயில் ஆகிடும் அப்படின்ற பேச்சுக்கள் வந்துச்சு. ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்துச்சு அந்த நேரத்தில். ஆனால் அந்த நேரத்துலேயும் பாராளுமன்ற தேர்தல் அப்பையும் பார்த்தோம், செந்தில் பாலாஜியுடைய அந்த ஒரு பெயர் அப்படிங்கிறது ஓங்கி பல இடங்களில் ஒழிச்சுது. அவருக்கான செல்வாக்கு அப்படிங்கிறது அந்த இடங்களில் இன்றைக்கி தேர்தல் மூலமாகவும் பிரதிபலிச்சிருக்கு அப்படிங்கிறது நிறைய பேர் பேசுகிறாங்க. அது உண்மைதான், அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா? இல்லை, அது வந்துட்டு அதில் திமுகக்காரங்க தான் அதெல்லாம் சர்டிஃபை பண்ணணும் உறுதிப்படுத்தணும், நமக்கு தெரியாது. நம்ம பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னோம்னா, இந்த தமிழ்நாடு எப்படி வாக்களிச்சதுன்னா, இப்போ அங்கே தான் செந்தில் பாலாஜி இருந்தார், மற்ற இடங்களில் எந்த பாலாஜி இருந்தார்? ஸோ தட் இஸ் த க்வெஸ்சன். புரியுது. அதனால் அது கிடையாது. இப்போ மக்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினோட நான் வந்து சொல்ல வரேன், தமிழ்நாட்டில் பாஜகவினுடைய தோல்விக்கு காரணமும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியின் வெற்றிக்கு காரணமும் ஒரே ஃபேக்டர் தான். தமிழக மக்களினுடைய உளவியல் பாஜகவினுடைய மதவாத அரசியலுக்கு எதிரானது. இவ்வளோ தான். இந்த மதவாத அரசியல் அப்படின்றது ஒன்று இல்லை அப்படின்னோம்னா, டிஎம்கே கூட்டணி பெரிய ஒரு டெஸ்ட்டு உள்ளாயிருக்கும் அப்படின்றது என்னோட கணிப்பு. அப்படி ஒன்றும் மக்கள் ரொம்ப திருப்தியாலாம் ஒன்றும் இல்லை. இவங்க செஞ்சுருக்கக்கூடிய விடயங்கள் ஏழை எளிய மக்களுக்கு சென்றடைந்திருக்கு. அதில் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கிளவுட் ஏற்பட்டிருக்குது, செல்வாக்கு ஏற்பட்டிருக்குது. உண்மை, ஸ்டாலின் அந்த செல்வாக்கு இருக்குது, நான் மறுக்கலை. ஆனால் அதுவே இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்துச்சா அப்படின்னா கிடையாது. காரணம் என்ன அப்படின்னோம்னா, ஆன்டி பிஜேபி. இன்னும் சொல்லப்போனால் மூலத்தில் பெரியார் உருவாக்கிய அந்த சமூக நீதி சமத்துவ சிந்தனைகள்லாம் வந்துட்டு பாஜகவுடைய மதவாதத்தை விட ஆழமாக அந்த மக்கள்கிட்ட பெற்றோர் பேருந்து இருப்பதற்கான அத்தாட்சி. நம்ம இதைத்தான் கவனிக்கணும். சும்மா இவங்கெல்லாம் கொடுக்கக்கூடியது, இவங்க கொடுக்குற 1000 ரூபாயில எல்லாம் பண்ணிட முடியும் அப்படின்னோம்னா, ஸ்டாலின் இவ்வளோ மெனக்கட வேண்டியது இல்லையே. 1000 ரூபாயும் 500 ரூபாயும் கொடுத்துட்டு செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு 10 பேரை உருவாக்கி ஜெயிச்சிடலாம்னு நினச்சிடலாமே. அது கிடையாது. அது மட்டுமே ஒரு ஃபேக்டராகவே ஒருபோதும் இருக்க முடியாது. பெரிய ஃபேக்டர் எது அப்படின்னோம்னா, இந்த மக்களுடைய அரசியல் உளவியல் பொலிட்டிக்கல் சைக்காலஜி, அது எப்படி இருக்கணும்னா பாஜகவுக்கு எதிராக இருக்குது. அது முடிஞ்சு போச்சு. ஸோ இவ்வளவு தான். ஸோ அதில் இவர் ஒரு பார்ட்டை ப்ளே பண்ணலாம், இல்லை இவருடைய சார்பாளர்கள் இவரோட இருக்கிறவங்க மற்றவங்க அப்படி ஒரு பார்ட்டை ப்ளே பண்ணியிருக்கலாம், அது வேற விஷயம். அதே மாதிரி தான் அண்ணாமலை 4.5 லட்சம் ஓட்டு வாங்கினார், அது எப்படி வாங்கினார்? அப்போ அந்த க்வெஸ்சனும் இருக்குது இல்லை. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் எப்படி விமர்சிக்கிறாங்க அப்படின்னா, அதிமுக ஆட்சியில இந்த ஒரு ஊழல் நடந்ததா, திமுக தான் குற்றம் சாட்டு வைக்கிறாங்க, திமுக ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜிய விமர்சிக்காத விஷயமே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. இதை மனசில் வச்சுட்டு நான் இதை கேட்குறேன். நேற்று வந்து முதல்வருடைய பதிவு, உன் தியாகம் பெரிது உறுதி அதனினும் பெரிது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போடுறாரு அவர் வெளியே வந்ததுக்கப்புறம். ஸோ இதை எல்லாருமே விமர்சிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜெயக்குமார் விமர்சிக்கிறாரு, சீமான் விமர்சிக்கிறாரு அப்படின்னா, இந்த நம்பிக்கையை செந்தில் பாலாஜி முதல்வர்கிட்ட எப்போ பெறுறாரு? நான் முதல்ல ஜெயக்குமார்கிட்டையும் சீமான்கிட்டையும் எடுத்து ஒரு கேள்வி கேட்குறேன்.
இதே மாதிரி ஒரு ஆள் உங்களில் இருந்துன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அடுத்த கட்சியில் அப்படிப்பட்ட ஒருத்தர் இருந்தால் அந்த தலைவன் தியாகன்ற எதையோ பெருமைப்படுத்திக்கிறான் வேற, நீங்கள் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்படிலாம் வேணாம், தூய்மையான ஆள் வரணும் அப்படின்ற ஆட்களாக நீங்கள், அவங்க ஒரு வித கல்லா நீங்கள் ஒரு வித கல்லா, இவ்வளோதான் வித்தியாசம். முதல்ல அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். சீமான் எதை குறி வைக்கிறாரு? திமுகவை குறி வைக்கிறாரு, இடியை குறி வைக்கல. ஓகே, நீங்கள் இடியை இஇடி இந்த வழக்கை சரியாக பண்ணிச்சாலையானு பார்க்க வேண்டியது தானே மக்கள் போகிறதுல, அது பண்ணலை. அந்த இதில் நீ தான் வழக்கு போட சொன்ன, இப்போ நீ தான் வரவே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்புக்கு போகிறாரு. நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஆட்சியில் வழக்கு போட்டு யாரால் வழக்கு போடப்பட்டதுன்றது இல்லை, குற்றவாளியாக இல்லையா, வழக்கு நடத்துகிற முறை சரியாக இல்லையா. இப்போ இதே நாம் தமிழர் கட்சிக்காரன் ஒருத்தனை தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க, இதே மாதிரி ஒன்றை செஞ்சுட்டாங்கன்னா அப்போ சீமான் இப்படி தான் பேசுவாரா? அவர் என்ன தியாகம் பண்ணிட்டா உள்ளே போயிட்டு வந்தார், எதுக்கு இவ்வளோ பேசணும் அப்படின்ற மாதிரி தான் நேற்று ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறார் இல்லையா? அது அந்த கட்சியை பொறுத்த விஷயம், அது அந்த கட்சியை பொறுத்த விஷயம். நம்ம அதையே பேசுகிறோம், இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பேசணும், 15 நிமிஷம் அதை பற்றியே பேசணும் கிடையாது. இடி ஆக்டை பற்றி பேசணும், என்ன ஊழல்ன்றதை பேசணும், எப்படி உங்களுடைய விசாரணை நடக்குதுன்னு பேசணும், இடி வழக்கு பதிவு பண்ணி உள்ளதில் நாங்கள் இவ்வளோ பேர் இதெல்லாம் சரியானு பேசணும், இதெல்லாம் சீமானம் பேசணும். இது பேசுறது நீங்கள் ஜம்ப் பண்ணி அந்தாண்ட போகிறீங்க அப்படின்னா என்ன, அவர் என்ன பண்ணுறாரு, திமுக எதிர்ப்பு அதை ஷார்பன் பண்ணால் போகிறோம் அப்படியே தனக்கு அதிமுக எதிரான ஓட்டு தனக்கு வந்துடும்னு நினைக்கிறாரு, அவருடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. அதனால தான் அவர் 8.1%ல் நின்றுட்டு இருக்காரு, புரியுதுங்களா? நீங்கள் திமுக எதிர்ப்புனவுடனே அதிமுகவுக்கு ஃபேவர் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக மக்களால் புரிந்து கொள்ளப்படும், அவ்வளவுதான். இது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாரை ஃபோக்கஸ் பண்ணி எதிர்க்கணுமோ நீங்கள் திமுகவை எதிர்க்க தவறே இல்லை, ஏன்னா நீங்கள் ஒன்றும் திமுக கிடையாது, நீங்கள் வேற ஒரு கட்சி, நீங்கள் ஒரு மாற்று அரசியல் சொல்லிக்கிறீங்க, தாராளமாக பண்ணிக்கோங்க. ஆனால் திமுக மட்டுமே நீங்கள் புரிய வச்சிங்கன்னா மக்கள் புரிஞ்சுக்குவாங்கல்ல உங்களை, போய் ஒரு திமுக மட்டும்தான் அவர் பேசுவார், மற்றவங்க என்ன பேசினாலும் இவர் பேச மாட்டார். அதனால தான் ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சீமான் சொல்கிறதும் ஜெயக்குமார் சொல்கிறதும் ஒரே மாதிரி ஒத்து போகுது. அப்போ என்ன பண்ணுவாங்க ஜனங்க? அரசியல் ரீதியாக அவங்களுக்கு இது தோல்வி தானே, அதை அவர் உணரலை. அவர் அப்போத்தே சொல்லியிருக்காரு, நான் அந்த கட்சியில் இருந்த காலத்தையும் சொல்லியிருக்காரு, முதல்ல நான் திமுகவை அழிச்சிருவேன் அப்படின்றாரு. நடக்கவே நடக்காது. இந்த நான் நீ அழிச்சிருவேன் இதெல்லாம் வேலைக்கே ஆகாது, மோடியாலேயே முடியல அவளை அதிகாரத்தை வச்சுக்கிட்டு. காங்கிரஸ் முக்த பாரத்னார் நடந்துச்சு, அது நாம் தமிழர் முக்த தமிழ்நாடுன்னா கூட அவர் பண்ண அவரால் நடக்க ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் வெத்து பேச்சு, தேவையற்றது. நீங்கள் இந்த வழக்கு தொடர்பான விசாரணையில் நாளைக்கு யார் வேண்டாலும் பாதிக்கப்படலாம் இல்லையா, யார் வேண்டாலும் பாதிக்கப்படும், யாரை வேண்டாலும் தூக்கிடலாம். அப்படி நீங்கள் இதை பேசுவீங்களா? இடி இந்த வழக்கை எடுத்து நடத்துகிற விதம் என்ன, அதுதான் நீங்கள் பேசணும். சட்ட ரீதியான வியாக்கியானம் கொடுத்துருக்குறாங்க உச்சநீதிமன்றம், அதை தான் பேசணும். உச்சநீதிமன்றத்தை கேள்வியிலும் கிடைச்சா எப்படி தியாகணும்னு சொல்கிறீங்க? அப்படின்னா புனிதமானவராக, புனிதமானவன் யாருமே கிடையாது. இப்போ நீங்கள் புனிதமானவர் அப்படின்னா விஜயலட்சுமி கிட்டே போகணும், அது மாதிரி ஏகப்பட்ட பேருக்கு ஒரு ஒருத்தருக்கும் புனிதத்துக்கு ஒரு ஒரு உரைகள் இருக்குது, அது வேறு விஷயம், இப்படிலாம் பேசவே கூடாது. அந்த கட்சி தலைவன் அவரை பார்க்குறாரு, அவ்வளோதான். அவர் அந்த கட்சிக்கு பட்ட விடையும் அவ்வளோதான். என்ன எதிர்பார்த்தது, அதாவது புரிஞ்சு கொள்ளக்கூடியது என்னென்ன, இடி கொடுத்த ப்ரெஷரில் வந்துட்டு திமுகவை காட்டி கொடுக்கலை, உறுதியுடன் இருந்தார். அதான ஸ்டாலின் சொன்ன வார்த்தையில் இருக்கக்கூடிய அர்த்தம் இவ்வளோதான், இதுவா புரியாது, அவ்வளவுதான். இந்த இடத்தோட புரிச்சு. ஓகே, அண்ட் இன்னொரு விஷயம், இந்த ஒரு நம்பிக்கை, ஏன்னா இப்போ நேற்று நடந்த விஷயம், ஜாமீன் சொல்றாங்க, கரூர்ல பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறாங்க, என்னமோ ஒரு ஒரு தேர்தலில் ஜெயிச்சு தேர்தலில் வெற்றி கிடைத்த மாதிரி திமுக தொண்டர்கள் இதை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட புழல்கிட்டையும் அதுதான் நடந்துச்சு, கரூர்லையும் அதான் நடந்துச்சு, தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் இது நடந்துச்சு பார்க்க முடியுது. இப்படியான ஒரு மனிதருக்கு இப்படியான ஒரு திருவிழா மாதிரியான ஒரு கொண்டாட்டம் அப்படின்னு விஷயத்தை மட்டும் சொல்றேன். அப்புறம்னா எவரும் தண்டிக்கப்படாத வரை அவரை குற்றவாளி என்று கருதி பேசுவதே குற்றம். இல்ல, குற்றவாளி நான் சொல்லல சார், அந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கு மிக்க நபரான்னு கேக்குறேன், அந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்க மனிதரா, அப்படிப்பட்ட மனிதர் அந்த மாதிரி செல்வாக்கு இருந்தாலும் கூட அது வந்துட்டு நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் பொருட்டலன்னு தான் நான் சொல்ல வரேன். என்ன சொல்ல வரேன்னா, ஆம் ஆத்மி தான் கொண்டாடினாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியில வரும்போது, ஆம் ஆத்மி தான் கொண்டாடினாங்க. முதலமைச்சருக்கும் அமைச்சர் எம்எல்ஏக்கும் வித்தியாசம் இல்ல சார், அமைச்சரா கூட இவங்க ஆட்சி வர்றதுக்கு காரணமா இருக்கிறவரே வந்துட்டு இவர் தானே, அடிமட்டத்தில் செய்யப்படக்கூடிய வேலை தானே, அதனால் அதை பற்றி ஒன்றும் இல்லை. அதெல்லாம் அவங்க பட்டாசுடிக்கிட்டும் கொண்டாட்டம், அது வேறு ஜாமினிக்க கொண்டாட்டமானு பிஜேபி கேட்குது, எல்லாம் ரைட்டு. இப்படி கூட சொல்லலாம், அவங்களது ஒருத்தர் பதில் சொல்லியிருக்கலாம், நாங்கள் ஜாமீன் கிடைச்சதுக்காக கொண்டாடல, உங்களுடைய மூஞ்சில் வந்துட்டு நீதிமன்ற கறிபூசி இருக்குல்ல அதுக்காக கொண்டாடுறோம், அதுக்கு தான் வெடி வச்சோம் அப்படின்னு சொல்லிடலாம், அது வேறு விஷயம். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு வழக்கில் 470 நாள் ஒருத்தரை சிறைப்படுத்திருக்கீங்க, என்ன இவர் பண்ண குற்றத்துக்கான அடிப்படையாக நீங்கள் சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணி வழக்கு விசாரணைக்கு ஏன் போகல, இதான் நீதிமன்றம் கேட்டுச்சு. அதுக்கு பிஜேபிக்காரங்க பதில் சொல்லட்டும்.
இல்லை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பதில் சொல்லட்டும். இன்னும் அந்த வழக்கு இருக்குது, நீதிமன்றம் ஒத்துக்குது, இவருக்கு எதிரான வழக்கு இருக்குது, ரைட், நாங்கள் வழக்கு தொடர்பான தகுதி நிலை மெரிட் ஆஃப் த கேஸுக்கு நான் போகல, எங்களை பொறுத்த வரைக்கும் இவரை இவ்வளோ கரடக்கு வச்சுருக்க முடியாது, அவ்வளோதான். ஸோ இட் இஸ் எகென்ஸ்ட் நேச்சுரல் ஜஸ்டிஸ், அவருடைய வாழ் உறுப்புக்கு எதிரானது, நாங்கள் அவருக்கு பெயில் தான் கொடுக்க போகிறோம், சப்ஜெக்ட் டு த கண்டிஷன்ஸ், அவ்வளோதான். ஓகே, ஸோ இதன் பிறகு செந்தில் பாலாஜியுடைய செயற்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா நேத்தையிலிருந்து வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விவாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் அமைச்சரவையில் பொறுப்பு கொடுக்கப்படுமா, கொடுக்கப்பட்டால் என்ன மாதிரியான இலாக்கா கொடுக்கப்படும், அமைச்சரவை ஷஃபிள் இருக்க போது அதனோட சேர்த்து இதுவும் இருக்கும் அப்படின்றாங்கல்ல, இதை எப்படி பார்க்கலாம், என்ன இலாக்கா ஒதுக்கப்படும்? இப்போதைக்கு திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கக்கூடிய முன்னுரிமை எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல உதயநிதியை ப்ரமோட் பண்ணணும். ஸோ அதுக்கு அடுத்த கட்டமாக தான் இவர் செய்வார்னு நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் பத்திரிகைகள் வேறு மாதிரி எழுதுறாங்க, இவர் எப்போ அகாமடேட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு, அப்படி பண்ண மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா அந்த கண்டிஷன்ஸ்லாம் வந்துட்டு, சில கண்டிஷன்ஸில் வந்துட்டு பிரிக்லி ஒரு மந்திரியாக இருக்கிறவர் கையெழுத்து போட்டுட்ருக்காரு வாரத்துக்கு ரெண்டு முறை, அதே ஒரு விமர்சனமாகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால அது வேண்டாம். அண்ட் இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்பப்போ போகிற மாதிரி இருக்கும், ப்ராப்பராக அந்த துறையை சார்ந்தவரால் வேலை செய்ய முடியுமாங்கிறது கேள்வி. அவர் எங்காவது பேசினார்னா கூட இது வந்துட்டு பெயில் கண்டிஷனை மீறினதுன்னு சொல்லிட்டு ஏடி மறுபடியும் நீதிமன்றத்துக்கு போக முடியும். ஓகே ஓகே, அதனால் கம்ப்ளீட்டாக விடுதலை பண்ணுற வரைக்கும் இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குது, பார்த்துடலாம். அடுத்த தேர்தல் வரைக்கும் செந்தில் பாலாஜிக்கு வேலை இல்லை. கட்சி ரீதியாக பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜியினுடைய தேவை அப்போ தான் தேவைப்படுது. அதனால் அது வரைக்கும் நீ பேசாத ஓய்வு எடுத்துகிட்டு நல்லபடியே இரு, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, ஏன்னா இப்போ மீண்டும் இலாக்கா கொடுக்க மாதிரி இருக்காங்க அப்படின்னா கூட மதுவிலக்குத்துறை கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா செந்தில் பாலாஜி அதை வேண்டான்னு சொல்லிட்டதாகவும் ஒரு தகவல் வருது. மின்சாரத்துறை மட்டும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அப்படி இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு பெரிய இலாக்கா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, உண்மைதானா? மேபி அது வந்துட்டு ஒரு ஸ்டாலினுடைய ப்ரெரோகேட்டிவ் தான், முதலமைச்சருடைய ஒரு தனித்த உரிமை தான் அது. ஆனால் எதுவும் நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன், இப்போதைக்கு கொடுக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே வந்துட்ட உடனே அவர் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய சட்டம் அவருடைய சட்டத்துறையோடு அவர் வந்துட்டு ஆலோசிப்பார். ஸோ ஆலோசித்து தான் அவர் முடிவு எடுப்பார். வில்சன் அப்புறம் வந்துட்டு இன்னும் மற்றவர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களெல்லாம் ஒரு ஆலோசனை அப்படி தான் முடிவு எடுப்பார். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இப்போதைக்கு பாலாஜியை கேபினெட்டில் சேர்க்க மாட்டாங்க அப்படின்றது தெரியுது. செந்தில் பாலாஜியுடைய இந்த கைதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப ஆக்டிவாக இருந்த ஒரு அமைச்சரில் செந்தில் பாலாஜியும் ஒருத்தர். அண்ட் அந்த அந்த ஒரு ஃபேஸ் ஆஃப் மாதிரி ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு செந்தில் பாலாஜிக்கும் அண்ணாமலைக்கும், இந்த ட்விட்டரில் நடந்த வார்த்தை போராக இருக்கட்டும், இல்லை ப்ரெஸ் மீட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாமே இதன் பிறகு அது தொடர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அண்ணாமலையுடைய எக்ஸிஸ்டன்ஸ் இப்போ தமிழ்நாட்டில் இல்லை, திரும்பவும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அரசியலில் முக்கால் விஷயம் நாடகம் அப்படின்னு பார்க்கணும் அப்புறம்னா, அதாவது ரொம்ப பெரிய ஒரு கொள்கை போராட்டம் அப்படி நாட்டை உயர்த்துவதற்காக ஒன்று அண்ணாமலை வரல. அண்ணாமலை, செந்தில் பாலாஜி, ஜோதிமணி, இன்னும் பலரும் இருக்கிறாங்க வரிசையாக. இவங்க எல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா உறவினர்கள், அஸ் சிம்பிள் அஸ் தட். இன்னும் சொல்லப்போனால் பங்காளி வகைரா, அவ்வளோதான். அவங்களாம் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு புட்ட புட்டத்தை போடுறாங்க, அவ்வளோதான். யாரும் எதுக்கும் பெருசாக ஒன்றும் இது பண்ணிடல. ஜோதிமணி இஸ் அன் எக்ஸெப்ஷன். ஏன்னா செந்தில் பாலாஜி கைதுக்கு அண்ணாமலை தான் காரணம், அண்ணாமலை எதிர்த்ததுனால தான் செந்தில் பாலாஜியை கைது பண்ணி, இந்த மாதிரிலாம் ஒரு விஷயங்கள் சொல்லப்படுது. செந்தில் பாலாஜியினுடைய கைதுக்கு மூல காரணம் வந்துட்டு பாஜக அவருடைய கணக்கில் வந்துட்டு கொங்கு மண்டலம் ரொம்ப முக்கியமானது. அங்கே வந்துட்டு அவங்களை வாஷ் அவுட் பண்ணி விட்டது, குறிப்பாக உள்ளாட்சி தேர்தலில் வாஷ் அவுட் பண்ணி விட்டதில் வந்துட்டு செந்தில் பாலாஜி மேலே ஒருத்த நம்மளுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கோபம் தான் அதுக்கான முடிவு. வேறு ஒன்று கிடையாது. ஓகே, ஸோ இதன் பிறகு அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது, செந்தில் பாலாஜி ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்ட்ல இருப்பாங்க. நிறைய இருக்கும். இன்னைக்கு பாருங்க, அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு எகேன்ஸ்டா லெட்டர் போட்டாங்கல்ல இடி, எந்தெந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இவருடைய இவர் எந்தெந்த சொத்துக்களை வாங்கியிருக்கிறாருன்றவர்த்தை கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. உங்களுடைய சொத்து வரங்கள் என்னான்னு இவங்களுக்கு லெட்டர் எழுதிட்டாரு. ஏன்னா நீதிமன்றம் சேர்ந்து அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு எகேன்ஸ்டா ப்ரொசீட் பண்ணலாம்னு சொல்லிட்ட உடனே இடி லெட்டர் போட்டுடுறாங்க. ஸோ அடுத்த ரெண்டாண்டு காலத்தில் திமுக இப்படியான சோதனைகளை நிறைய சந்திக்க வேண்டியிருக்கும். லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும்.